ஹலோ பீப்புள், வாட்ஸ்அப், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு புது சப்ஜெக்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, வாட்டர் கலர். வாட்டர் கலரோட ஸ்பெஷல் என்னென்னா, அதில் சீப் அண்ட் பெஸ்ட் மீடியம் இருக்கிறதுலே ஆயில் கஷ்டம், அக்கர்லிக்கும் கொஞ்சம் கஷ்டம். பட் வாட்டர் கலர் வந்துட்டு ஈஸியாக சீப்பாகவும் மார்க்கெட்டில் விற்கப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வரைகிறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரோக் போட்டு என்ன இருக்கனாலும் ரிசல்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு வாட்டர் கலரில் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வாட்டர் கலரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் லைட் அண்ட் ஷேடிங்கில் மட்டும் எப்போவுமே கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஒரு நல்ல லைட்டிங்கோ ஒரு நல்ல ஷேடிங்கோ உங்கள் ஆர்ட் ஃபார்மில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாட்டர் கலர் வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் நான் ரொம்ப இன்டிமேட்டான லைட் அண்ட் ஷேட் இருக்கிற வீடியோ நான் எடுக்கலை, அந்த சப்ஜெக்டும் நான் எடுக்கலை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வாட்டர் கலர் வீடியோனால ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டாக எடுத்திருக்கேன். அதுவும் 1.perspective. 1.perspective வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த சப்ஜெக்ட்டு போய் ஒரு புள்ளியில் முடியும், அதாவது முன்னாடி இருக்கிற அந்த செவத்தில் போய் முடியுது. அது ஒரு புள்ளியில் முடியிறதா நம்ம 1.perspective நம்ம கணக்கெடுத்துப்போம். ஸோ இது ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுமே ஆடியன்ஸை அப்படிங்கிறக்க வேண்டி நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ அண்ட் இதை என்ஜாய் பண்ணுங்கள். வாட்டர் கலரோட சிம்பிள் டெக்னிக் என்னென்னா, வாட்டர் கலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எப்போவுமே லைட்லேருந்து டெப்த்து போகணும். அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு வாட்டர் ஹை டென்சிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கலரை கொஞ்சமாக வைக்கணும். அதுக்கப்புறம் போக 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 கலர் அதிக டென்சிட்டிலேயே வாட்டர் கம்மியாக கொண்டு போகணும். இதுதான் சிம்பிள் டெக்னிக் வாட்டர் கலரோடது. அண்ட் எப்பயுமே லைட்டிங் மேலே ஒரு ஃபோக்கஸ் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டைம் அந்த லைட்டிங்கை விட்டால் கூட திரும்ப வாட்டர் கலர் பிடிக்கிறது கஷ்டம். நிறைய டைம் நமக்கு மிஸ் ஆகும். பட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வாட்டர் கலரை நம்ம கரெக்டாக வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆர்ட் ஃபார்மை கொண்டு வர முடியும். ரொம்ப இன்டிமேட்டடாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே அதெல்லாம் கற்றுக்குவீங்க. ஸோ வாட்டர் கலர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அதனால் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் கலர் செக் பண்ணி பார்க்கலாம். Thank you.
சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஐ ஆம் சைனிங் அவுட். பை பாய். ஹாவ் அ நைஸ் டே. Crossfire.